வணக்கம். சாண்டில்யனின் ஜலதீபம், பாகம் 3, அத்தியாயம் 51. மறுவிசாரணை. மாதரசிகள் இருவர். கனுஜி ஆங்கிரே விசாரணை மண்டபத்துக்குள் நுழையும்போது பிற்பகல் பெரிதும் ஏறிவிட்டதால் விசாரணைக்கு சகல ஏற்பாடுகளும் முடிந்து பேஷ்வாவும் விசாரணையை தொடங்க தயாராகவே இருந்தார். பேஷ்வா மேடை மீதிருந்த நீதிஸ்தானத்தில் அமர்ந்திருந்ததையும் அவருக்கு எதிரே போடப்பட்டிருந்த வியாக்ராசனத்தில் ஜபமணி மாலைகளுடனும் காஷாயத்துடனும் மிக கம்பீரமாக பிரம்மேந்திர சுவாமியும் உட்கார்ந்திருந்ததையும் அந்த நீதி மண்டபத்தின் கால் பாகத்துக்கு திரை போடப்பட்டிருந்ததையும் கண்ட மகாராஷ்டிர சார்கில் தாம் மட்டுமே காலதாமதம் கழித்து வந்திருப்பதை உணர்ந்து கொண்டார். ஒரு முறை பேஷ்வாவையும் மற்றொரு முறை பேஷ்வாவின் இடது பக்கத்தில் துவங்கி நீதி மண்டபம் நெடுகளும் சென்ற திரையையும் உற்று பார்த்த கனுஜி ஆங்கிரே பேஷ்வாவுக்கும் சுவாமிக்கும் தலைவணங்கி சற்று எட்டு இருந்த ஆசனத்தில் அமர்ந்து கொண்டார். அப்படி அமர்ந்து கொண்டவர் அந்த நீதி மண்டபத்தின் வாயிற்படிக்கருகில் இருந்த இரு காவலரை தவிர வேறு காவலரே இல்லாததையும் விசாரணை நடவடிக்கைகளை பற்றி குறிப்பெடுக்க வேண்டிய சிட்னிஸும் மேடையில் இல்லாததையும் பேஷ்வாவே கையில் எழுதுகோளுடனும் எதிரே மேஜை பெட்டியுடனும் உட்கார்ந்திருந்ததையும் கவனித்து விசாரணை மிக ரகசியமாகவே நடக்கும் என்பதை உணர்ந்தார். அவர் இத்தகைய சிந்தனைகளில் மூழ்கி இருந்தபோது இதே சந்திரனும் நுழைந்தான் அந்த மண்டபத்துக்குள். மஞ்சு பின் தொடர. கனுஜியின் புருவங்கள் மஞ்சுவை கண்டதும் சற்று மேல் ஏறி இறங்கின. மஞ்சுவுக்கும் இந்த விசாரணைக்கும் என்ன சம்பந்தம் இருக்க முடியும் என்பதை யூகிக்க முடியாததால் பேஷ்வாவை நோக்கி கேட்டார், இவள் இந்த விசாரணைக்கு அவசியமா என்று. ஆம் என்றார் பேஷ்வா, எந்த உணர்ச்சியையும் குரலிலோ முகத்திலோ காட்டாமல். இதே சந்திரனின் வழக்குக்கும் என் மகளுக்கும் சம்பந்தம் இருப்பதாக எனக்கு அறிவிக்கப்படவில்லையே இதுவரையில் என்றார் கனுஜி. எனக்கும் இது முன்னதாக தெரியாது என்று குறிப்பிட்ட பேஷ்வா, சற்று பொறுத்தால் சார்க்கேலுக்கும் இந்த வழக்குக்கும் கூட சம்பந்தம் இருப்பது தெரியும் என்று ஒரு வெடிகுண்டை வீசினார். மேற்கொண்டு ஏதும் பேசாமல் சம்பிரதாய முறையில் விசாரணையை தொடங்கி, இதயச்சந்திரா, படைத்தலைவரும் ஷாகு காரிய துரந்தரமான கனுஜி ஆங்கிரே லோகாட் வரும்படி அனுப்பிய உத்தரவுக்கு கீழ்ப்படியாதது, கல்யாண் நகர் உன் பாதுகாப்பில் இருக்கையில் சுய காரியத்தை முன்னிட்டு அங்கிருந்து ஓடிவிட்டது, கடமையை செய்ய வந்த கனுஜியின் தூதன் நிம்கரை கைது செய்து கடத்திச் சென்றது ஆகிய மூன்று குற்றங்கள் உன் மீது சாற்றப்பட்டிருக்கின்றன. இவற்றுக்கு என்ன சமாதானம் கூறுகிறாய் என்று வினவினார். இதயச்சந்திரன் நின்ற நிலையில் கண்களை கம்பீரமாக உயர்த்தி பேஷ்வாவை நோக்கினான். பேஷ்வாஜி, ஒருமுறை சமாதானம் சொல்லிவிட்டேன். இது புனர் விசாரணையைப் போல் தெரிவதால் மீண்டும் சொல்கிறேன். என்னை லோகட்டுக்கு அழைத்த போது கனுஜி ஆங்கிரே ராணி தாராபாயின் சார்கேல். ஆகவே ஷாகு காரிய துரந்தரோ சத்ரபதி ஷாகுவின் பேஷ்வாபோ அது பற்றி என்னை விசாரிக்க முடியாது. இந்த குலாபாவில் குலாபியின் சந்நிதியில் சார்கேலும் பேஷ்வாவும் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட பின்பு நிகழ்ந்துள்ள விஷயங்கள்தான் என்னை கட்டுப்படுத்தும். ஆகவே கல்யாண நகர பாதுகாப்பை கைவிட்டு போனது என்னை கட்டுப்படுத்தலாம். ஆனால் நான் மீண்டும் எண்ணி பார்த்ததில் அதுவும் என்னை கட்டுப்படுத்தாது என்று தோன்றுகிறது என்ற சொற்கள் தெளிவாகவும் கணீர் என்று முதிர்ந்தன. பேஷ்வாவின் சாம்பல் நிற கண்கள் மெல்ல மேஜை பெட்டியிலிருந்து எழுந்து இதயச்சந்திரனை நோக்கின. அது புதுவாதமா என்று அவர் உதடுகள் மெல்ல வினவின. இதயச்சந்திரன் பேஷ்வாவை நோக்கிச் சொன்னான், பேஷ்வாஜி, இந்த நீதி மண்டபத்துக்கு நான் வாதம் செய்ய வரவில்லை. சிந்தனையில் எழும் உண்மைகளை கூற வந்தேன். கனுஜி அவர்கள் போர் முடிந்த பின்பு கல்யாண் நகரை காக்கும்படி எனக்கு உத்தரவிட்டார். அவருக்கு அடுத்த தலைவன் நான் என்பதால் அது சரியானால் என்னுடைய உப தலைவனும் மகாவீரனும் போர்களை கண்டவனுமான சுக்காஜியிடம் நான் பொறுப்பை ஒப்படைத்தது எப்படி தவறாகும்? பேஷ்வாவின் முகத்தில் எந்தவித உணர்ச்சியும் இல்லை. அவர் சொன்னதை அப்படியே எழுதி கொண்டார் மயிலிறகு பேனாவால். பிறகு சொன்னார், இதயச்சந்திரா, பொறுப்பில் தராதரம் உண்டு. எந்த பொறுப்பை யாரிடம் யார் ஒப்படைக்கலாம் என்ற நியதியும் உண்டு. கனுஜி உன்னிடம் கல்யாண் நகர் பாதுகாப்பை ஒப்படைத்து அதை நீ உன் உபத்தலைவனிடம் ஒப்படைத்து அவனுக்கும் ஏதோ முக்கிய அலுவல் இருந்து அவன் தனக்கு கீழ் இருப்பவனிடம் அந்த அலுவலை ஒப்படைத்து இப்படி எல்லோரும் அலுவல்களிலிருந்து கடமையை அடுத்தவனிடம் ஒப்படைப்பதானால் அரசாங்கம் நடக்காது, இராணுவ நிர்வாகம் நடக்காது. ஆகையால் உன் வாதம் நிராகரிக்கப்பட்டது. அடுத்து நிம்கரை கடத்திச் சென்றதை பற்றி உன் கருத்து என்னவோ என்று வினவினார் பேஷ்வா. கடமையை செய்தேன் இந்நாட்டில் இருக்கும் ஒரு ராணிக்கு, கடமையை செய்தேன் தனையனை இழந்து தவிக்கும் ஒரு தாய்க்கு, கடமையை செய்தேன் நான் வாளின் மேலிட்ட ஆணைக்கு என்ற இதயச்சந்திரன் நன்றாக நிமிர்ந்து மிக கம்பீரத்துடன் நின்றான். அவன் சொற்கள் அவன் கடமை உணர்ச்சியை ஆதரிப்பன போல் நீதிமண்டபத்தின் பெரும் சுவர்களில் தாக்கி எதிரொலி செய்தன.
பேஷ்வாவின் கண்கள் பிரம்மேந்திர சுவாமியை நோக்கின. பிரம்மேந்திர சுவாமி தலையை அசைத்தார். பேஷ்வா மீண்டும் இதயச்சந்திரனை நோக்கி, இதயச்சந்திரா, நீ மகாராஷ்டிரத்துக்கு பெரும் சேவை செய்திருக்கிறாய். அந்த சேவையை உத்தேசித்து உன்னை மன்னித்து விடுதலை செய்தால் நீ மீண்டும் தமிழகம் சென்று விடுவாயா என்று வினவினார் மெதுவான குரலில். இதயச்சந்திரனின் பதில் திட்டமாக இருந்தது. மாட்டேன் பேஷ்வா என்றான் அவன். ஏன், இங்கென்ன வேலை உனக்கு? மனைவி கிடைத்திருக்கிறாள், பெரும் புகழ் கிடைத்திருக்கிறது, இணையற்ற கடல் வீரனாக. இரண்டையும் ஏற்று தஞ்சை திரும்ப உனக்கு கசக்கிறதா என்று கேட்டார் பேஷ்வா. இதயச்சந்திரன் சிறிது சிந்தித்தான். பிறகு திரும்பி தன் பின்னலிருந்த மஞ்சுவை கையை பிடித்து தன் அருகில் அழைத்து நிறுத்தி கொண்டான். பிறகு மிக உறுதியும் நிதானமும் நிறைந்த குரலில் பேசத் தொடங்கினான். பேஷ்வாஜி, இதோ என் மனைவி மஞ்சு. தாயற்றவள், தகப்பனை அறியாதவள், என்னையே கதி என கொண்டவள். இவளுக்காக என் உயிரை கொடுப்பேன். நான் மகாராஷ்டிரத்துக்கு செய்த சேவையை இதைவிட சிறந்த பரிசு கிடைக்காது. இவள் என் இதயம். அடுத்து அதோ கணுச்சி ஆங்கரே இருக்கிறார். அவர் இல்லையேல் நான் மாலுமி அல்ல, உப தளபதியும் அல்ல, புகழ் எனக்கு கிட்டி இருக்காது. இதோ பிரம்மேந்திர சுவாமி, இவர் என்னை கடற்கரையிலிருந்து அன்று கண்டெடுத்திருக்காவிட்டால் நான் அன்றே விண்ணுலகம் போயிருப்பேன். இன்று இந்த விசாரணைக்கு அவசியம் இருக்காது. பிரம்மேந்திர சுவாமியை போன்ற மகான்களின் உறவு, கணுஜியை போன்ற இணையில்லா வீரர்களின் அன்பு, இதோ என் பக்கத்தில் இருக்கும் மலரின் காதல், இவற்றை விட மனிதன் வேறு எதையும் விரும்ப முடியாது. ஆனால் மனைவி, புகழ் இரண்டையும் விட பெரிது ஒன்றிருக்கிறது வீரன் வாழ்வில். அதுதான் அவன் எடும் ஆணை. அந்த ஆணை, ஆணை தரும் கடமை, இவற்றிலிருந்து அவன் மீள முடியாது. மகாராஷ்டிரத்தின் ரகசிய வாரிசை கண்டுபிடித்து தருவதாக ஆணையிட்டேன் ராஜாராம் மகாராஜாவின் ரகசிய ராணியிடம். இல்லையேல் வாரிசை கொண்டு சென்றவனை கொன்று விடுவதாக ஆணையிட்டேன். அதுவும் முடியாவிட்டால் நான் மாண்டு விடுவேன் அந்த முயற்சியில் என்றும் கூறினேன். இந்த நிலையிலிருந்து நான் மாற முடியாது. வாளின் மேல் இட்ட ஆணையை கைவிட்டவன் என்று தமிழ்நாடு தூற்ற நான் வாழ முடியாது. ஆகவே நீங்கள் என்னை வலுக்கட்டாயமாக தமிழ்நாட்டில் கொண்டு போய் விட்டாலும் திரும்பி வருவேன் வாரிசை கண்டுபிடிக்க, அல்லது நிம்கரை கண்டுபிடிக்க. இதில் சந்தேகமே வேண்டாம். இந்த இடத்தில் இதயச்சந்திரன் சற்று பேச்சை நிறுத்தினான். மஞ்சுவின் கை அவன் கையை உறுதியாக பிடித்து கொண்டது. பேஷ்வா அவர்கள் இருவரையும் பார்த்தார் ஒரு வினாடி. பிறகு கேட்டார், இதயச்சந்திரா, நீ தேடி வந்த மகாராஷ்டிர வாரிசுக்கு ஆபத்து ஏதும் இல்லை. தகுந்த இடத்தில் நலமுடன் இருப்பதை அறிந்தால் சென்று விடுவாயா சொந்த ஊருக்கு? அதற்கு தகுந்த ருசு வேண்டும் பேஷ்வா. ஒருமுறை நான் நேரில் வாரிசை பார்க்கவும் வேண்டும் என்றான் இதயச்சந்திரன். இதற்கு முன்னால் அந்த வாரிசை பார்த்திருக்கிறாயா என்று வினவினார் பேஷ்வா. இல்லை. வாரிசும் ராணியும் மிக ரகசியமாக உறைந்தார்கள் தஞ்சையில். இந்த வாரிசை தேடும் பணி கிடைக்காவிட்டால் ராணியையும் நான் பார்த்திருக்க மாட்டேன் என்றான் இதயச்சந்திரன். ஆகையால் நீ வாரிசை பார்த்து பயனில்லை. ஆகவே ருசுக்களை கொண்டு திருப்தி அடைந்தால் என்ன என்று மீண்டும் வினவினார் பேஷ்வா. இதயச்சந்திரன் ஒரு வினாடி யோசித்துவிட்டு கூறினான், ருசுவை பொறுத்தது. பேஷ்வா பிரம்மேந்திர சுவாமியை நோக்கி, சுவாமி, தான் தமிழனுக்கு சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். பிரம்மேந்திர சுவாமி தமிழனை நோக்கி ஏதும் சொல்லவில்லை. நீதி மண்டபத்தின் கூரையை நோக்கினார். அங்கிருந்த இந்து தெய்வங்களின் வண்ண சித்திரங்களை பார்த்தார். பிறகு, பரசுராமன் சித்தம், சொல்கிறேன் நான் அறிந்த கதையை என்று துவங்கி கூறலானார். மகாராஷ்டிர அரியணையில் ஷாஹு திடமாக உட்கார முடியுமா என்று இருந்த காலம். ராஜாராமின் ராணி தாராபாய் சிறைப்பட்டாலும் அவருடைய சகாவான கணுஜி கடல் பகுதியை அவள் பெயரால் ஆண்டு வந்த காலம். அந்த காலத்தில் கொங்கணியின் தரையில் விழுந்தான் இந்த வாலிபன், பலத்த காயங்களின் நிர்கதியாக. வளம்புரி சங்குகள் பொறுக்க கடலுக்கு சென்ற என் காலடியில் கொங்கணி மாதா இவனை கிடத்தினாள். இவனை நானும் பானுதேவியும் கூடாரத்துக்கு கொண்டு சென்று சிகிச்சை செய்தோம். இவன் கொண்டு வந்திருந்த வாளும் சத்ரபதி சிவாஜியின் புலிநக ஆபரணத்தில் ஒன்றும் கடற்கரையிலிருந்து கிடைத்தன. ஆகவே இவன் சாதாரணமாக கொங்கணிக்கு வந்தவன் அல்ல என்பதை முடிவு செய்தேன். பிறகு இவன் பானுதேவியிடம் தனது கதையை கூறினான். அதை ஒட்டுக்கிட்ட கணுஜி என்னிடம் கூறினார். பிறகு விசாரித்ததில் இவன் மகாராஷ்டிரம் வந்த காரணம் தெரிந்தது. எனக்கு தூக்கி வாரி போட்டது. மகாராஷ்டிரம் பிளவுபட்டிருந்த காலத்தில் மீண்டும் ஒரு வாரிசு தோன்றினால் அது மீண்டும் முகலாயர் வசமோ, சித்திகள் வசமோ, அல்லது போர்ச்சுகீசியர் வசமோ சிக்கிவிடலாம் என்று அஞ்சினேன். ஆகவே கணுஜியிடம் இவனை ஒப்படைத்துவிட்டு இந்த வாரிசை எப்படியாவது கண்டுபிடித்து விடுவது என்று முடிவு செய்தேன். சாத் சித்தியிடம் இவன் குறிப்பிட்டது போல் ஒருவன் இருக்கிறான் என்பதை எனது ஒற்றர்களால் அறிந்து அவனை வரவழைத்தேன் பரசுராமபுரத்துக்கு. அந்த வாரிசை
தன் அஞ்சன்வேல் அழைத்து வந்ததாகவும் அங்கு சாத் சித்தி தன்னை தங்கும்படி கட்டளையிட்டதால் வாரிசை தன் மகன் என்று சொல்லி சில நாட்கள் வைத்திருந்து பிறகு இரண்டு வீரர்களுடன் ராணி தாராபாயிடம் அனுப்பிவிட்டதாகவும் சொன்னான் நெம்கர். பிறகு அவன் சாத் சித்தியின் மதிப்புக்கு பாத்திரமாக அங்கேயே தங்கிவிட்டதாகவும் பிறகு கனோஜியின் ஒற்றனாகிவிட்டதாகவும் கேள்விப்பட்டேன். பிறகு வாரிசை தேட எனது சீடர்களை அனுப்பினேன். அந்த சிறுவன் பன்ஹாலாவில் ராணி தாராபாயிடம் சிறையிருப்பதாக அறிந்தேன். ஆகவே ராணி தாராபாய்க்கு கடிதம் அனுப்பி அந்த சிறுவனுக்கு ஏதும் ஆபத்து வரக்கூடாது என்று எச்சரித்தேன். இந்த நிலையில் தமிழன் பிரதாபம் மகாராஷ்டிரத்தில் ஓங்கிக் கொண்டிருந்தது. ராணி தாராபாயும் ஷாகுவிடம் தோற்று சத்தாரா கொண்டு வரப்பட்டாள். பிறகுதான் நான் சத்தாரா வந்து அப்பொழுது பேஷ்வ பதவிக்கு வராமல் வெறும் கணக்காயராக இருந்த பாலாஜியிடம் விஷயத்தை கூறினேன். பாலாஜி ஷாகுவிடம் ரகசியத்தை கூறி தஞ்சைக்கு செய்தி அனுப்பி அந்த ரகசிய ராணியை வரவழைத்தார். தனையனுடன் சேர்ந்த அந்த ராணியிடம் மகாராஷ்டிரா அரியணிக்கு போட்டியிடுவதில்லை என்ற பிரமாணத்தை வாங்கிக் கொண்டார் ஷாகு. அது மட்டுமன்றி அவள் ராணி என்பதை யாருக்கும் சொல்லக்கூடாது என்றும் சாதாரண மகாராஷ்டிர பிரபு வம்ச விதவையாக தனையனுடன் பன்ஹாலாவில் உறைய வேண்டும் என்றும் பவானியின் பெயரால் சத்தியம் வாங்கிக் கொண்டு தாயையும் மகனையும் பன்ஹாலாவில் இருக்க ஏற்பாடு செய்தார். தாயும் மகனும் இப்பொழுது நலம். தாய் மகனுடன் சேர்ந்து விட்டதால் இனி இங்கு இதே சந்திரனுக்கு வேலையில்லை. பிரமேந்திர சுவாமி இந்த நீண்ட கதையை சொல்லி ஆசனத்தில் சாய்ந்து பரசுராம் பகவான் என்று ஆசுவாச பெருமூச்சும் விட்டார். இதே சந்திரனின் நிலைமை மிக சங்கடத்திலிருந்தது. பிரமேந்திர சுவாமியின் சாட்சியத்தை கதையை எதிர்த்து எதுவும் சொல்ல திராணி இல்லாததால் மெல்ல கேட்டான். அந்த தாயை நான் பார்க்கலாமா என்று பேஷ்வா பதில் ஏதும் சொல்லாமல் கையை தட்டினார். இரு காவலர் உள்ளே நுழைந்ததும் திரையை அகற்ற அக்கட்டளையிட்டார். திரையகல அங்கு பெரும் ஆசனம் ஒன்றில் உட்கார்ந்திருந்த தஞ்சை ராணியை கண்ட இதே சந்திரன் பெரும் பிரமிப்புக்கு உள்ளானான். ஆனால் அவன் பிரமிப்பை விட அதிக பிரமிப்பும் அதிர்ச்சியும் ஏற்பட்டது கனோஜி ஆங்கரேக்கு. ராணியின் ஆசனத்திலிருந்து இரண்டடி தள்ளியிருந்த ஆசனத்தில் உட்கார்ந்திருந்த மற்றொரு ஸ்திரீயை பார்த்த கனோஜியின் பெருவிழிகள் பேர் அதிர்ச்சியுற்று அவளையே இமை கொட்டாமல் பார்த்து கொண்டிருந்தன. எதற்கும் அஞ்சாத கனோஜியின் இதயத்திலும் ஏதோ அச்சம் புகுந்து விட்டதை நீதி மண்டபத்தில் இருந்த அனைவருமே உணர்ந்தனர். அந்த அச்சத்துடன் அவர் முகத்தில் சினம் துளிர்த்து பரவுவதும் அனைவருக்கும் தெரிந்தது. அத்தியாயம் 51 முடிவடைந்தது. அத்தியாயம் 52 பாலாஜியின் தீர்ப்பு, கனோஜியின் தவிப்பு. திரைக்கு பின்னால் தங்க சிங்கப் பிடிகள் கொண்ட பெரிய ஆசனம் ஒன்றில் அமர்ந்திருந்த தஞ்சை ரகசிய ராணியை கண்டதும் இதயச்சந்திரன் சித்தம் பிரமிப்பு, மதிப்பு, அனுதாபம் ஆகிய பல வகை உணர்ச்சிகளுக்கு இலக்காகிவிட்டதால் அவன் கனுஜிக்கு ஏற்பட்ட அதிர்ச்சி, அச்சம், சினம் முதலிய எதையும் கவனிக்க சக்தியற்றவனானான். ஆகவே அந்த மண்டபத்திலிருந்த பேஷ்வா, பிரமேந்திர சுவாமி ஆகிய இருவரை கவனியாமலும் மஞ்சு பிடித்திருந்த தன் கையை விடுவித்துக் கொண்டும் தஞ்சை தாயின் அருகே சென்று அவள் திருவடிகளில் பணிந்தான். பிறகு எழுந்து நின்று அவளை உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை மௌனமாக நோக்கினான். தஞ்சை ராணியின் முகத்தில் துன்பமும் இன்பமும் கலந்த உணர்ச்சி பிரதிபலித்தது. வெள்ளை வெளியேறென்ற அவள் சரீரத்தை அதிக விலையற்ற ஒரு வெண்பட்டு புடவையே மூடி நின்றது. ஒரு விலை உயர்ந்த கோமேதக காதணியும் கழுத்தில் ஒரு நவரத்ன மாலையும் தவிர வேறு எந்த அணிகலனும் இல்லை அவள் அழகிய அங்கத்தில். விசாலமாயும் வெண்மையாகவும் இருந்த அவள் நெற்றியும் வளைந்த கருத்த புருவங்களும் துன்பத்திலும் பெரிதாக கவர்ச்சி சிந்திய கண்களும் ராஜாராம் அவளிடம் காதல் கொண்டதிலோ அவளை கைப்பிடித்ததிலோ விசித்திரம் ஏதும் இல்லை என்பதை நிரூபித்தன. அழகின் உருவாய், அடக்கத்தின் சின்னமாய், துன்பத்தின் எடுத்துக்காட்டாய் அமர்ந்திருந்த தஞ்சை ரகசிய ராணியைக் கண்ட அந்த சமயத்தில் இதே சந்திரனின் மனம் பெரிதும் நெகிழ்ந்தது. கண்களில் நீர் திரண்டு விட்டது போலும் தோன்றியது. பேசக்கூட அவனுக்கு சக்தி இல்லை. ஆகவே அவளை பேசினாள். வீரனே, உன் கடமையை நீ முடித்து விட்டாய். இனி உன் ஆணை உன்னை கட்டுப்படுத்தாது என்று கிள்ளை குரலில் கூறினாள். தாயே, கடமையை முடித்தவன் நான் அல்ல. தங்கள் தனையனை தங்களுடன் சேர்த்தவன் நான் அல்ல. அதை செய்தவர் பிரமேந்திர சுவாமி என்றான் தடுமாறிய குரலில் இதே சந்திரன். ராஜாராமின் ரகசிய மனைவி அவனை அன்புடன் நோக்கினாள். இதே சந்திரா, அனாதையாக தஞ்சையில் இருந்தேன். நான் இருப்பதோ என்னை வதுவை கொண்டதோ யாருக்கும் தெரியக்கூடாது என்பது என் கணவரின் கட்டளை. அந்த கட்டளைப்படி நடந்தேன். ஆகவே என் தனையனை அவன் உண்மை பெயர் கொண்டு அழிக்க முடியாதவளானேன். அவனை வளர்த்தேன் இதே சந்திரா. ஆனால் அவன் காணாமற் போனதும் அவனை தேடிச் செல்ல நீதான் முன் வந்தாய். தனித்திருக்கும் உன் தாயை விட்டு இன்னொரு தாயின் மகனுக்காக
இல்லாத ஆபத்துகளுக்கு எல்லாம் இலக்கானாய். மகாராஷ்டிரத்துக்கும் எனக்கும் நீ செய்துள்ள சேவை மகத்தானது என்றும் கூறினாள் அன்புடன். இதயச்சந்திரன் வதனத்தில் உணர்ச்சி சற்று அதிகமாக பிரதிபலித்தது. தாயே, மகாராஷ்டிரத்துக்கு சேவை செய்தது உண்மை. சார்க்கிலின் உதவியால் பெரும் போர்களில் ஈடுபட்டேன். அவரும் அவர் மகளும் கற்பித்த பாடங்களால், அளித்திருந்த பயிற்சியால், கிடைத்த சந்தர்ப்பங்களால் பெரும் புகழ் எய்தினேன். அந்த போர்களால் என் செயல்களால் எனக்கும் லாபம், மகாராஷ்டிரத்துக்கும் லாபம். தங்களுக்கு என்ன லாபம்? தனி என் தரணியாளப் போகிறானா? தாங்கள்தான் ராணியாக வாழப்போகிறீர்களா என்று கேட்டான் உணர்ச்சி மிக்க குரலில். தஞ்சை ரகசிய ராணி மிக அமைதியான குரலில் சொன்னாள், மறந்து பேசுகிறாய் தம்பி. தம்பி என்று அழைக்கிறேனே என்று பதட்டப்படாதே. எனக்கு ஒரு உடன் பிறந்தவன் இருந்தால் அவன் எனக்காக எதையெல்லாம் செய்ய கடமைப்பட்டவனோ அத்தனையும் செய்திருக்கிறாய் நீ. அதைவிட அதிகமாக செய்திருக்கிறாய். ஆனால் நீ எனக்கு உடன் பிறந்த தம்பி இல்லாவிட்டாலும் மனதுக்கு உற்ற தம்பிதான். கேள் தம்பி, உணர்ச்சியில் நான் இருக்கும் நிலை கண்ட வேகத்தில் பலபடி பேசுகிறாய். பழைய விஷயங்களை மறந்துவிட்டாய். உனக்கு நான் என்ன சொல்லி அனுப்பினேன்? என் தனையனை கண்டுபிடித்து வா, இல்லையேல் அவனை அழித்துவிடு. இவனும் ஒரு வாரிசு என்ற முறையில் மகாராஷ்டிரம் பிளவுபடக்கூடாது என்று சொல்லி அனுப்பவில்லை உனக்கு? அதுதான் தம்பி என் லட்சியம். இந்து சாம்ராஜ்யங்கள் ஏற்படுவதை விட அழிவதுதான் வரலாற்றில் அதிகமாக இருக்கிறது. ஆகவே எனது மாமனார் ஸ்தாபித்த மகாராஷ்டிரம் உடைவதை நான் விரும்பவில்லை. ஆகவே என் மகனுக்கும் அரசு பதவியை விரும்பவில்லை. ஆகவே சத்ரபதி ஷாகு எனக்கு விதித்த நிபந்தனைகளை ஏற்பது சிறிதும் கஷ்டமில்லை எனக்கு. மனதார ஏற்றேன். மீண்டும் சாதாரண பிரஜையாக மறைந்து வாழும் ஆக்ஞையை மிகுந்த மகிழ்ச்சியுடன் ஏற்றேன். என் மகனுக்கு மணிமுடி கூடாதென்ற உத்தரவை. இங்கு தஞ்சை ரகசிய ராணி சற்று நிதானித்தாள். இதே சந்திரா, மணிமுடியில் என்ன இருக்கிறது? அரசு பதவியில்தான் என்ன இருக்கிறது? பெரும் பொறுப்பிருக்கிறது, ஆபத்திருக்கிறது, அலைப்போல் அடங்க கவலை இருக்கிறது. அதை ஏற்க திறமை வேண்டும், நிதானம் வேண்டும், சகிப்புத்தன்மை வேண்டும், கூறிய அறிவு வேண்டும். இத்தனையும் இருக்கிறது சத்ரபதி ஷாகுவிடம். சத்ரபதி முகலாயர் அரண்மனையில் வளர்ந்தவர். ஆகவே இப்பொழுது முகலாய வல்லரசை சமாளிக்கக்கூடியவர் அவர்தான். அவர் மகாராஷ்டிரத்தை ஆள்வதுதான் சரி. எனவே நான் இந்த முடிவுக்கு வந்துவிட்டேன். இந்த நிலைக்கு நீயும் உன் மனதை பக்குவப்படுத்திக்கொள். திரும்பி தஞ்சைக்கு செல். இங்கு உன் கடமை முடிந்துவிட்டது என்றாள் உறுதியான குரலில். தஞ்சை ரகசிய ராணியின் கண்கள் சற்று மென்மையடைந்தன. எட்டு நின்றிருந்த மஞ்சுவை காட்டி அவளை கூப்பிடு என்றாள் இதயச்சந்திரனிடம். இதயச்சந்திரன் சைகை காட்ட அருகே வந்த மஞ்சுவை நீண்ட நேரம் நோக்கிய ராணி அவள் தலையை அன்புடன் தடவி கொடுத்தாள். பிறகு தன் கழுத்திலிருந்த நவரத்ன மாலையை எடுத்து அவள் கழுத்தில் போட்டாள். பெண்ணே, இது பெரும் பரிசல்ல. தஞ்சையின் இணையற்ற வீரனையே உனக்கு பரிசாக கொடுத்திருக்கிறேன். இதை என் ஞாபகார்த்தமாக வைத்துக்கொள். ஒரு தாயின் துயர் துடைக்க உன் கணவன் எத்தனை ஆபத்துகளை நாடினான் என்பதை இது அடிக்கடி உனக்கு நினைவுறுத்தும் என்று கூறி ஆசிர்வதித்தாள். இதயச்சந்திரனுக்கும் ராணிக்கும் நிகழ்ந்து உரையாடலை கேட்ட பிரமேந்திர சுவாமி உணர்ச்சி வெள்ளத்தில் ஆழ்ந்திருந்தார். பாலாஜியின் சாம்பல் நிற கண்கள் கூட உணர்ச்சியை காட்டின. அவர் முகத்தில் பெரும் பாரம் தலையிலிருந்து இறங்கிவிட்டதற்கான அறிகுறி இருந்தது. அந்த மண்டபத்திலேயே அப்பொழுது சாந்தி நிலவியிருந்தது. அந்த சாந்தியை பாலாஜியின் குரல் மெல்ல உடைத்தது. தமிழா, இப்படி வா என்று அவனை அருகில் அழைத்த பாலாஜி, தமிழா, தஞ்சையின் விமலா தேவி உன் கடமை முடிந்து விட்டதென்று கூறுவதால் இனி நீ தமிழ்நாடு செல்லலாம் அல்லவா என்று வினவினார். தஞ்சை திருமகளை பாலாஜி ராணி என்று குறிப்பிடவில்லை என்பதும், முதன் முதலாக பெயர் சொல்லி அழைக்கிறார் என்பதையும் இதயச்சந்திரன் புரிந்து கொண்டான். தஞ்சை தேவியை பேஷ்வா ராணி என்று ஒப்புக்கொள்வது ராஜ்ய தர்ம விரோதம் என்பதும் தெரிந்தது அவனுக்கு. ஆகவே பேஷ்வாவுக்கு தலை தாழ்த்தி, ஒரு தாயின் கடமையை முடித்துவிட்டேன் பேஷ்வாஜி, இனி தஞ்சையில் காத்திருக்கும் என் தாயை கவனிக்கச் செல்வதுதான் முறை என்று கூறினான். பேஷ்வாவின் கண்கள் அவனை அன்புடன் நோக்கின. அவர் விடுவிடு என்று எதையோ மயிலிறகு பேனாவால் எழுதினார். பிறகு அதை படித்தார் அதிகாரமும் கண்ணியமும் நிறைந்த குரலில். இதயச்சந்திரா, உன் மீது இரண்டு குற்றங்கள் சாட்டப்பட்டிருக்கின்றன. தளபதி ஆணைக்கு படிந்து லோகாட் வராத குற்றம் ஒன்று, கல்யாண் நகர பாதுகாப்பை கைவிட்டு சென்ற குற்றம் இரண்டு. இந்த இரண்டு குற்றங்களுக்கும் தீவிர தண்டனை உண்டு. ஆனால் மகாராஷ்டிரத்துக்கு நீ செய்துள்ள சேவையை முன்னிட்டு லோகாட்டுக்கு உன்னை வர உத்தரவு அனுப்பிய சமயத்தில் சார்கேல் சத்ரபதி ஷாகுவின் பணியில் இல்லாத காரணத்தாலும் அந்த குற்றத்திலிருந்து உனக்கு விடுதலை அளிக்கிறோம். ஆனால் கல்யாண் நகர பாதுகாப்பை விட்டு ஓடியது பெரும் குற்றம். அந்த குற்றம் செய்யப்பட்ட போது கனுஜி ஆங்கரே சத்ரபதி ஷாகுவின் காரிய துறந்தர். ஆகவே அந்த குற்றம் அவரது உப தளபதியான உன்னை பாதிக்காமல் விடாது.
அதற்காக உன்னை மகாராஷ்டிரத்திலிருந்து ஓராண்டு காலம் தேச பிரஷ்டம் செய்கிறேன். அதற்கு பின் நீ இங்கு வருவதை சத்ரபதி ஷாகுவின் அரசாங்கம் அனுமதிக்கும். இந்த தீர்ப்பை படித்துவிட்டு பின்னால் இருந்த திண்டில் சாய்ந்தார் பேஷ்வா. தீர்ப்பை ஏற்கும் முறையில் தலை வணங்கினான் தமிழக வீரன். அதுவரை வாழவிருந்த பிரமேந்திர சுவாமி மட்டும் ஒரு சந்தேகம் கேட்டார். தேச பிரஷ்டத்துக்கு ஒரு வருஷம் என்ன கணக்கு? அடுத்த ஆண்டில் பெரும் கடற்போர்களும் நிலப்போர்களும் மகாராஷ்டிரத்தில் நடக்கும். நம்முடன் அமைதியை விரும்பிய பம்பாய் கவர்னர் ஏஸ்லாபி மாற்றப்பட்டு இங்கிலாந்து செல்கிறார். யாரோ ஒருவர் பூன் என்பவர் கவர்னராக வருகிறாராம். இங்கு பிரிட்டிஷ் கடற்படை பலத்தை நிலைநிறுத்த போர்ச்சுகீசியரும் ஏதேதோ போர் ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதிகப்படி கப்பல்களை அனுப்ப போர்ச்சுகலுக்கு தகவல் போயிருப்பதாக கேள்விப்பட்டிருக்கிறேன். பிரிட்டிஷ்காரர்களின் கணக்குப்படி 1715-1716 ஆண்டுகள் மகாராஷ்டிரத்தின் கதியை, ஏன் பாரதத்தின் கதியை நிர்ணயிக்கும். ஆகவே அப்பொழுது கணுஜிக்கு தகுந்த உபத்தளபதி தேவையாக இருக்கும் என்று கூறிய பாலாஜி சற்று புன்முறுவல் கொண்டு, சுவாமி, அது ஒருபுறம் இருக்க, யார் தண்டனையையும் குறைக்கவோ தண்டனையை ரத்து செய்யவோ பேஷ்வாவுக்கு அதிகாரம் உண்டு. தேச நலனுக்கு அவசியமானால் எதையும் செய்ய தயங்குவது அரசியலில் விவேகமாகாது என்றும் குறிப்பிட்டார். பிரமேந்திர சுவாமி புரிந்து கொண்டார். பாலாஜி விஸ்வநாத் சுய அன்புக்கும் அரசியல் தர்மத்துக்கும் சட்டத்துக்கும் ஒரு முக்கோள பாலம் அமைத்துக் கொள்வதை, குற்றம் செய்பவனை தண்டிப்பது தர்மம், நீதி. அந்த நீதியை கருணையுடன் கலந்து அவர் வழங்கியிருக்கிறார் என்பதால் தம் எதிர்பார்த்த அளவுக்கு பாலாஜி உயர்ந்து விட்டதை எண்ணி, பாலாஜி, நீ தீர்க்காயசாக இருந்து மகாராஷ்டிரத்தை உயர்நிலைக்கு கொண்டு வர பரசுராமன் உனக்கு அருள் புரியட்டும் என்று வாழ்த்தினார். சிந்தனையில் ஆழ்ந்து கிடந்தார் கணுஜி ஆங்கிரே. நீண்ட நேரம் தஞ்சை ராணியுடன் வந்த அந்த மாதரசியை பார்த்து கொண்டிருந்தார். கடைசியாக அந்த மண்டபத்தை ஊடுருவியது அவர் கேள்வி ஒன்று. நீ அவள்தானே என்ற கேள்வியில் சினமும் உணர்ச்சியும் மேலோங்கி நின்றன. ஆனால் அந்த மாதரசி அவர் சினத்தை சிறிதும் லட்சியம் செய்தாள் இல்லை. ஆம் என்று அலட்சியமாக பதில் சொன்னாள் அவள். அவள் விழிகள் கொல்லும் வேல்களென ஆங்கிரையை நோக்கின. அவளை கொன்றது நீ என்று சுடு சொற்களை முதிர்த்தன அவள் உதடுகள். அத்தியாயம் 52 முடிவடைந்தது. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.